தன்னுடைய அன்ப கோலங்கள் எல்லாம் மனிதர்களுக்காக அல்ல இறைவனுக்காகவே என்று இறைவனுக்காக சேர்ந்த ஒரு அருமையான பக்தை தான் ஆண்டாள். ஆகவே ஆழ்வார்கள் வளர்ச்சியிலே அவளுக்கு ஒரு நன்றி அடைந்திருக்கின்றது. அதுபோல காரிகாலமையா தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய உடலிலே இருக்கின்ற அழகினாலே தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையுடைய தன்மைகள் திசை போகக்கூடாது என்பதற்காக ஒரு பேருவத்தை எடுத்து இறைவனுக்காக அந்த தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். திருவடி மறவாமை வேண்டும், இவருடைய திருவடியை மறவாமை இருக்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்று அவர் வழிபாடு செய்தார். ஆகவே இரவில் இரவு எங்கும் பறந்து இருக்கின்ற தத்துவத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். உலகங்களும் பதவி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் ஒரு காரியத்தை பிறந்து கொண்ட பொழுது விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது இரவையும் நாங்கள் வழிபாடு செய்கின்றோம். அங்கே பிள்ளையாளர் ஒரு சுழியை போட்டு நாங்கள் சிவமயம் என்ற ஒரு வார்த்தையை போடுகின்றோம். எங்கும் சிவமயமாக இருக்கின்ற காரணம் இறைவன் இன்னும் இருக்கின்றான், பலத்திருக்கின்றான், புண்ணியம் இருப்பான், துன்பம் இருப்பான் என்பதை பற்றி புராணங்கள் அருமையான கதைகள் மூலம் எங்களுக்கு எண்ணித்து காட்டுகிறிருக்கின்றன. ஆகவே எங்கும் இருக்கிற இறைவன் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்றான் என்பதை எங்களுடைய மன்வாசர் அருமையாக காட்டுவார். சோபுரான் படிக்கின்றவர்கள் தெரியும், ஒவ்வொரு நாளும் சோபுரான் படிக்கின்ற பொழுது நமஞ்சிவாய வாழ்க நாளும் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். இறைவன் கண்மூடி கண் திறப்பது வரைக்கும் எங்களுடைய உலகத்தில் நீங்க மாட்டார். அவ்வாறு இருக்கிற இறைவன் நாங்கள் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும்? நாங்கள் நித்தமும் மனம் வாக்கு காயம் ஆகிய திரிகரண சுத்தியோடு வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே திரிகரண சுத்தியோடு வழிபாடு செய்கிற ஒரு பக்குவத்தை தான் எங்களுடைய அபிராமி அம்மையுடைய உபாசிரியமையா உங்களுக்கு அறிவுறுத்தி வழிகாட்டி வருகின்றார்கள். அவருடைய வழிபாட்டிலே நீங்களுடைய சமய வாழ்விலேயே பக்குவம் பெற்று நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழ்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு உங்களுடைய தன்மையான சமய உரிமைகளை கொண்டு செல்வதற்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த ஆசிரியரே நான் உட்கொள்ள வேண்டிய ஒரு வழியா. ஒரு ஆலயத்தை நாங்கள் பெருமையை வந்து வழிபாடு செய்வதோடு மாத்திரமில்லை, ஆலயத்தை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய புலமைத்துவம் இவற்றையெல்லாம் உள்வாங்கி அதை நாங்கள் இழந்து போகாமல் அடுத்த தலைமுறையினருக்கு பக்குவமாக கொண்டு செலுத்த வேண்டும். பக்குவம் என்ற சொல் மிக முக்கியமானது. அந்த பக்குவமான ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான் ஆலயத்தை நாங்கள் புனிதமாக போட வேண்டியிருக்கிறது. ஆலயத்திலே பிரபாத்தை பேசாமல் இறைமுடிய சிந்தனையிலே இருக்க வேண்டும். ஆலயத்திலே வழிபாடு வருகின்ற போது உடல் சுத்தம் உள்ள சுத்தத்தோடு வர வேண்டும். நாமளே வருவான் திருக்கோயிலில் செய்யத்தக்கவையவை திருக்கோயில் செய்ய தகாதவை வென்றெல்லாம் அருமையாக காட்டியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் சமயத்தை சித்திக்க வேண்டும். நாங்கள் அருமையாக சொன்ன யாராயும் ஒரு சமயத்தை மீ என்று நம்புகின்றவன் தான் வழிபாட்டு செய்த கடந்து இல்லாத என்பதோ நாங்கள் அபிராமியை வழிபாடு செய்தால் அபிராமி யார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். எங்களுடைய அபிராமியை விவாசியா அதை பற்றி அருமையாக தன்னுடைய திருத்தங்கள் மூலமாகவும் மனுஷர்கள் மூலமாகவும் எடுத்து காட்டுகின்றார்கள். தான் வழிபாடு செய்கின்ற தெய்வம் யார் என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். யாராயும் தெய்வத்தை மீ என்று நம்புகின்றவன் தான் வழிபடுகிற வழிபடுகின்ற கடவுள் இன்னார் என்பதும் அந்த கடவுளை வழிபடுகின்ற முறைகள் என்னென்ன வழி முறைகளை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்னொரு அருமையான ஆலயத்தை நாங்கள் உருவாக்கி பத்தொன்பது கோடி விமானங்கள் அமைத்து அருமையான திருவிக்கிரகங்களை அங்கே விக்கிரகங்களை கடைத்து அந்த விக்கிரகங்களுக்குரிய சம்ஸ்காரங்கள் கிரியைகள் செய்து அதில் நாங்கள் வழிபாட்டுக்காக சாணித்தியம் கூட செய்திருக்கின்றோம். ஆகவே நிறைவான தெய்வீக சாணித்தியம் மிக்க அந்த ஆலயத்திலே நாங்கள் அந்த வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருகின்ற போது நாங்கள் பூக்களை கொண்டெல்லாம் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் போன்றவற்றை புத்தமாக கழுவி சுத்தத்தோடு வந்து இறைவிக்கு அர்ப்பணித்து அதன் மூலமாக எங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய பக்தி அம்மையினுடைய அருமையான பாடல்களை நாங்கள் பாடி மனதிலே எங்களுடைய உலகத்திலே பக்து தருவை நாங்கள் எழுப்ப செய்ய வேண்டும். ஆகவே ஆலயத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும், என்னென்ன வகையிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது. அந்த வழிபாட்டினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பது மூன்றாவது. ஆகவே வழிபாடு செய்வதனுடைய பயன்களை நாங்கள் அறிய வேண்டும் என்றால் அது எங்களுக்கு நன்றாக தெரியும். வள்ளுவர் சொல்வான், தனக்கும் இல்லாதான் காற்று எழுதாக்கெல்லாம் மனக்கவலை மக்கள் அறிந்து மனம்ன்றது ஒரு சரியான ஒரு கஷ்டமான சாதி. உளவியலாளர்கள் கூட இந்த மனத்தை பற்றி நன்றாக அறிந்திருக்கவில்லை, இன்னும் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்களோட மனதில் மன மகிழ்ச்சி இருக்கின்றது, மன கலக்கம் இருக்கின்றது, மன மயக்கம் இருக்கின்றது, மன விரக்தி இருக்கின்றது, அது மாதிரி மன காட்சி இருக்கின்றது.
மனமெல்லாம் எவ்வளவு வகையில எல்லாத்துக்கும் மேலாக மனம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறுவர்களா இருந்தால் என்ன, பெரியவர்களா இருந்தால் என்ன, இளம் இளைஞர்களா இருந்தால் என்ன, முதியவர்களா இருந்தால் என்ன, ஒவ்வொருவருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு வகையான துயரங்கள் இருக்கின்றன. அந்தந்த துயரங்களை இனம் கண்டு அவருடைய மனக்கவலை நீக்குவதிலே தான் எங்களுடைய அப்பியே உபாசகமானது தெய்வீக திறமை இருக்கின்றது. உள்ளதை உள்ளபடி உணர்ந்து அவரவருடைய தேவை வந்து செய்கின்ற போதுதான் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவேதான் பண்ணுவன் சொல்கின்றான், தன் போமியிலான மனக்கவலை மாற்றல. இதே கருத்தைதான் பகவத்கீதையை பற்றினா சொல்லுகின்றது. சர்வகர்மான் பரித்திரஜ்ய மாமேக சரணம் விரஜ, எல்லா கர்மங்களையும் கைப்பட்டு விட்டு என்னை மாற்ற சரணடைவாயாக. அகம் நான் வா முன்னை சர்வ பாபியா, அனைத்து பாபங்களிலிருந்தும் மோக்கியாமி நான் விடுவிப்பேன். மா சுஜகா, நீ கவலை கொள்ளாதே. அப்ப இறைவன் இவ்வாறுகளுக்கு கை கொடுத்து உதவுகின்ற காரணத்தினால்தான் நீங்கள் மிக நன்றாக படிக்கக்கூடிய ஒரு அருமையான திருவாசகம் மணிவாசனுடைய திருவாசகத்தை பற்றி பாருங்கள். சிறந்தடியார் தேமூரன் என்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான். அங்கே எங்களுடைய ஆரவர் சொன்னார், இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது நாம் முக்கியமாக வருவார்.